தத்பருசாய வத்மகே பக்கருதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். மூன்று நான்கு 2020 விகாரி வருடம் பங்குனி மாதம் 21 வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி தசமி. இரவு 7:57 பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் பூசம். பிற்பகல் 1:51 பின்பு ஆயில்யம். நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை. மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 10:30 12 வரை. யமகண்டம் மாலை 3:00 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 9 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூராடம் உத்தராடம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 3, விதி எண் 2. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேசராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு புதிய காதலும் புதிய நட்பும் மலரக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால பெண்கள் மூலமாக சிறப்புகளும் பெண்கள் மூலமாக பெருமைகளும் அதிகரிக்கும். பெண்களுடைய ஆலோசனையால் தொழில் ரீதியான வகையில் கௌரவம் மிகுதியாகும். நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உள்ளத்தில் உள்ள சோகத்தை மறைக்க உதடுகள் போடும் நாடகம்தான் புன்னகை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவகுண்டு நவதேவதை. அதிர்ஷ்ட எண் 1, அணுகு கூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர்.கே. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு விவேகமான செயல்பாடுகளை கையாள வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமையுது. பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருந்தால் கூட ராசியதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று தைரியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால முன்பின் தெரியாத முன்பின் யோசனை இல்லாத செயல்பாடுகளுக்கு கூட முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். கடந்த காலங்களில் உங்களை வந்து உதவாக்கரையாக பேசினவங்க கூட இன்றைய நாளில் உங்களை உயர்வாக நினைக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில விஷயங்களுக்கு கவலைப்படலாம், ஆனால் எந்த ஒரு விஷயம் பிரச்சனைகளுக்கும் பயப்படக்கூடாது என்பதில் உறுதி கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பொன்னியம்மன். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FM. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இதமான நிகழ்வுகள் நடந்தேறக்கூடிய இஷ்டமான நாள். ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால நீங்கள் பார்க்கக்கூடிய உத்தியோகம் சிறு உத்தியோகமாக இருந்தால் கூட அதில் பெரும் நன்மையும் ஸ்திரத்தன்மையும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். சாதாரண வாட்ச்மேன் சம்பந்தப்பட்ட காவலாளி சம்பந்தப்பட்ட ஒரு பணியில் உள்ளவர்களுக்கு கூட திடீர் பண வரவு கிடைக்கக்கூடிய, திடீர் பாக்கியம் கிடைக்கக்கூடிய, திடீர் நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய, திடீர் பிரபல்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பெரிய பெரிய பிரபலங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் சிறப்பு அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏமாளியாக வாழ்வதை விட எதிராளியாக வாழ்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஈசான்ய லிங்கம். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உடல் நோய் தீரக்கூடிய உன்னதமான நாள். ஜென்ம ராசியிலேயே ராசியதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கடல் போன்ற வளமான லாபங்களை சந்திக்க முடியும். பொதுவாகவே குடிநீர் சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்கள், பால் தயிர் மோர் சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவங்க, குளிர்பான சம்பந்தப்பட்ட குளிர் சம்பந்தப்பட்ட அதாவது தாகம் தீர்க்கக்கூடிய இளநீர் சம்பந்தப்பட்ட நொங்கு சம்பந்தப்பட்ட கூல்ட்ரிங்க் சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில நேரங்களில் ரசிப்புத்தன்மையோடும் சில நேரங்களில் சகிப்புத்தன்மையோடும் வாழ பழகுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அருள் தரும் அங்காளம்மன். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KJ. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கற்ற வித்தையால் கௌரவம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாகவே புதன் பகவான் வித்தைக்கு அதிபதியாகிய புதன் பகவான் ஏற்றம் தரக்கூடிய 7 இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய அதாவது சிறு கைத்தொழில் கூட பெரும் நன்மைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளில் உருவாகிட்டு இருக்கும். பொதுவாகவே தையல் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும், சாயப்பட்டறை பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும், நெசவு தொழில் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும், கை பொம்மைகள் தயார் செய்யக்கூடிய கை பொம்மைகள் தயாரிக்கக்கூடிய அமைப்பில் உள்ளவர்களுக்கும் மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் நம் அன்பை மற்றவர் உணரவும் நம் தவறை நாம் உணரவும் தனிமை தேவைப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வைகுண்டநாதன். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HJ.
கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு முயன்று செயல்பட்டு முன்னேற்றம் காணக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே தளர்ச்சி இல்லாமல் பலிதமாகும், மகிழ்ச்சியான வளர்ச்சிகளை சந்திக்க முடியும், குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும், இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும், வாகன சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் குறையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒரு சில சூழ்நிலைகள் மாறிவிடும் அல்லது பழகிவிடும். இதுதான் வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அருள் தரும் கலைமகள். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு முயற்சியில் வெற்றி கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. அதாவது தைரிய வீரியஸ்தானத்தில் வீரியஸ்தானாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் செயல்படக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும். எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். சட்டத்துறையில் உள்ளவர்கள் நட்டமில்லாத நன்மைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேவையே இல்லாதவங்க கிட்ட உண்மைகளை சொல்லாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் செல்லாண்டியம்மன். அதிர்ஷ்ட 6, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YC. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய பொன்னான நாளாக இன்றைய நாள் உதயமாகுது. 4 இடத்துல புதன் பகவான் இருக்கிறதுனால தாய் மாமன் சம்பந்தப்பட்ட, மாமன் மச்சான் சம்பந்தப்பட்ட உறவுகளில் இதுநாள் வரையில் இருந்த மனச்சங்கடங்கள் விலகும். பொதுவாகவே இளநீர் சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கும் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் பொறுப்பும் சிறப்பும் ஒரு அதிக வருமானமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். திடீர் பயணங்கள் மூலமாக பளிர் பிரபல்யம் கிடைக்கக்கூடிய இன்றைய நாளில் அவசியமானவங்க கிட்ட பொய்களை சொல்லாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் விக்னேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QY. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தார்மீகமான செயல்பாட்டால் தனித்தன்மை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியில் குரு பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்று, அதாவது ராசியதிபதி குரு பகவானும் ஆட்சி, சந்திர பகவானும் ஆட்சி, அஷ்டமாதிபதி ஆட்சி பெற்றாலே கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். வங்கி சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் பொதுத்துறையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கும் பணியில் உள்ளவர்களுக்கும் புது பிரபல்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். உத்தியோகத்தை பார்த்துக்கிட்டே, அதாவது இருக்கிற உத்தியோகத்தில் இருந்துக்கிட்டே, அதாவது தனிப்பட்ட முறையில் ஒரு சிறு வியாபாரம் அல்லது சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் இன்றைய நாளில் பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொறுமையை பூமியிடமும் கருணையை கடவுளிடமும் கற்றுக்கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் இசக்கியம்மன். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ID. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பண வரவில் மேன்மை கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள். பொதுவாகவே நவகிரகங்களை பொறுத்தளவுக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பெண்கள் சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு பெருமையான நிகழ்வுகளை சந்திக்க முடியும். ஆடம்பர பர்னிச்சர் சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கும், அழகு சாதன பொருள் விற்பனை செய்கிறவங்களுக்கும், டிவி சம்பந்தப்பட்ட, அதாவது பொதுவான சின்னத்திரை சம்பந்தப்பட்ட, வண்ணத்திரை சம்பந்தப்பட்ட விற்பனையில் நுணுக்கமான விற்பனையில் உள்ளவர்களுக்கும், டிவி ரிப்பேர் செய்யக்கூடிய மெக்கானிக் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கும் நல்ல வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விடாமுயற்சியோடும் கடமை தவறாமலும் செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மூலனூர் முத்தாளம்மன். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BK. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு லட்சிய பாதையில் முன்னேறக்கூடிய நல்ல நாள். சத்துரு ஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறனால எதிர்ப்புகள் தவிடுபடியாகும், மறைமுக எதிர்ப்புகள் தானாகவே விலகும், உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும். ஜென்ம ராசியில் புதன் பகவான் இருக்கிறதுனால புதிய தொழில் மற்றும் சில விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய, புதிய மொழிகளை கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கணும், ஆனால் யாரையும் நம்பித்தான் இருக்கக்கூடாது என்பதில் உறுதி கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரமாத்தியம்மன். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MU. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நெருப்பாக செயல்பட வேண்டிய பொறுப்பான நாள். பொதுவாகவே ஜென்ம ராசியில் சூரிய பகவானும், ஜீவனஸ்தானத்தில் குரு பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவானும், லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு. பொதுவாகவே எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் ஏற்றம் கிடைக்கும். குறிப்பாக கண்ணாடி தொழில் சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கு, விற்பனையில் உள்ளவர்களுக்கு வாழ்க்கையில் முன்னாடி வரக்கூடிய வரப்பிரசாதமான சூழ்நிலை உதயமாகும். பிளாஸ்டிக் குடம் அல்லது வீட்டு உபயோகப் பொருள் விற்பனை செய்கிறவர்களுக்கு பெருமையான நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய அருமையான லாபங்கள் அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் படிப்பு இருந்தாலும் பட்டம் இருந்தாலும் பக்குவத்தை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பெரியநாயகி அம்மன். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SY.
இன்றைய ஆன்மீக தகவலில் கொடுத்த கடன் திரும்பி வருவதற்கு எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாம் அப்படின்னு சுருக்கமான ஒரு வழிபாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே கடன் கொடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களில் வந்து பாதிக்கப்படக்கூடிய சூழல் தான் அதிகமாக இருந்துகிட்ருக்குது. அது வந்து சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, அல்லது அறிமுகமான புதிய ஒரு உத்தியோகத்தில் பணிபுரியக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்ம உதவி செஞ்சோம் அப்படின்னா அந்த உதவி செய்ததற்குண்டான நன்மைகள் கிடைக்காம தேவையில்லாத உபத்திரவம் வரக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்படுது அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு உண்மையாக இருந்துகிட்ருக்குதுங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழலில் அடுத்தவங்களுடைய ஆபத்துக்காக நம்ம வந்து கடன் கொடுக்கும் பொழுது அந்த கடன் தொகை திரும்பி வராமல் தேவையில்லாத வில்லங்கம் வந்துன்னு வைங்களேன், இந்த மாதிரியான வில்லங்கத்திலிருந்து விலகி கொடுத்த கடன் திரும்பி வருவதற்கு எந்த மாதிரியான பரிகாரம் அல்லது வழிபாடு வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கடன் கொடுத்த தேதி அல்லது கடன் கொடுத்த நாள் அல்லது கடன் கொடுத்த நேரம் இந்த மூன்றில் ஏதோ ஒன்று தெரிஞ்சால் போதும், ஞாபகம் இருந்தால் போதும். நல்லா தெரிஞ்சுக்க திரும்பவும் சொல்கிறேன், அதாவது நீங்கள் கடன் கொடுத்த தேதியோ அல்லது கடன் கொடுத்த மாதமோ அல்லது கடன் கொடுத்த நேரமோ அல்லது கடன் கொடுத்த நாள் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த நாள் இந்த விஷயங்களில் எது தெரிஞ்சாலும் அந்த என்ன தெரிஞ்சதோ, உதாரணமாக கடன் கொடுத்த தேதி மட்டும் தான் ஞாபகம் இருக்குது எனக்கு வந்து மற்றவங்க நேரம் ஞாபகம் இல்லை அப்படின்னா தேதி மட்டும் எழுதலாம், கடன் கொடுத்த நாள் மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா அந்த நாள் மட்டும் எழுதிக்கலாம், அந்த வெள்ளிக்கிழமைனா வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமைனா சனிக்கிழமை எழுதிக்கலாம். ஒரு பேப்பரில் எழுதி ஒரு சின்ன மண் குடுவையில் வந்து நிற குடுவை தண்ணி வச்சு அதில் வந்து இந்த தேதியோ அல்லது மாதமோ எழுதியிருப்பீங்களே அந்த பேப்பரை வந்து ஒரு சிறிய மஞ்சள் தொட்டு மஞ்சள் போட்டு வச்சு அந்த குடுவுக்குள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு இரவு உங்கள் வீட்டில் இருந்துகிட்டு இருக்கட்டும். அதற்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு முருகர் சன்னதிக்கு போய் ஏதாவது ஒரு முருகர் உங்கள் வீட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது முருகன் சன்னதியில் வந்து வேண்டுதல் அல்லது அர்ச்சனை பண்ணிக்கிட்டு அந்த முருகன் சன்னதியிலிருந்து வந்ததுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மண்பானை எடுத்து ஏதாவது ஒரு நீர்நிலையில் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடன் திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த கடன் வாங்கினவர் உங்களுக்கு திருப்பி கொடுக்காத ஒரு சூழல் இருந்தால் கூட அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் திடீர் வருமானம் வந்து அந்த வருமானத்தின் மூலமாக அந்த கடனை கொடுத்துடலாங்கிற எண்ணத்தை நிச்சயமாக உரித்தாக்கக்கூடிய நிச்சயமாக உருவாக்கக்கூடிய வாய்ப்பை சந்திக்க முடியும். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.